Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மஞ்சள் மிளகாய்கள் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா 4 ஸ்லைஸ் மஞ்சள் வேணும். அதோட வால் பகுதியை நான் எடுத்துர்க்கேன். சோ நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். சோ நீங்களும் அதே மாதிரி மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கோங்க. மஞ்சள் தூள் ஏன் போடுறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் போய்டும். அதுக்காக தான் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்றது. இப்போ அதுக்கு தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். அடுத்து 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு வந்து பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஃபிஷ்ஃப்ரை மசாலாவும் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட்டிருக்கேன். ஸோ ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும், நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா பேஸ்ட் பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் டைரெக்டாக ஃபிஷ்ஷில் வந்து அப்ளை பண்ணிடுறேன். ஃபிஷ் வந்து ரெண்டு பக்கமுமே திருப்பி போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 3 துண்டையுமே நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 1/2 hour ஆச்சு அந்த மசாலாவில் ஊற வைங்க மீன். இப்போது 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ பேன் வச்சு பேனில் எண்ணெய் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 2 குழம்பு கண்டு அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லாவே சூடாகிடுச்சு. ஸோ மீன் போட்டாச்சு. நான் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாக தீந்திடும், அந்தளவுக்கு வேகாது. ஸோ நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலரே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கண்டிப்பாக ஃபிஷ் ஃப்ரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 பக்கம் ஃபுல்லாமே வெந்துடுச்சு. ஸோ அடுத்த பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா. இப்போது ஸ்டவ் வந்து கொஞ்சம் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கலர் பாருங்கள், டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அதை எடுத்துடலாம். எடுத்து நான் சர்வ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபிஷ் ஃப்ரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வஞ்சர மீன் அப்படின்னா குழந்தைக்கும் கூட ஈஸியாக சாப்பிட்லாம். ஏன்னா அதில் முள் அப்படின்றதே வந்து பெரிய பெரிய முள்ளுகளில் தான் இருக்கும், சதைகள் தான் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.